என்னது அவ்வளோ ஈஸியாவா கால் பண்ண எடுத்து சொல்லு நம்ம கிட்ட ஆளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க போலாமா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு தொண்ணூறு காலகட்டங்களில் சென்னையை கலக்கிக் கொண்டிருந்த ரவுடி யார் இந்த கபிலன் ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் இருந்தால் அடுத்தது ரெட் சாண்ட்ரஸ் ஸ்மக்லிங் கேஸு அப்புறம் லாட்ரி இது மாதிரி இவன் லெவல் மாறிக்கிட்டே தானே இருக்குது மத்த மாதிரி சாதாரணமா லாட்ரிய வாங்கி அப்படி நிக்காம பண்றானா ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறான் மச்சி நம்ம ஒண்ணு இது மாதிரி பிரிண்ட் பண்ணா எப்படி ஆகும்னு கேக்குறான் சரி ஓகே அப்படின்னு பிரிண்டிங் இவன்ல அடிக்கிறானுங்க நல்ல பாடி ஆரெடி ஹைட் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்ப மச்சி நீ கூடவா ஒரு பிரச்சனை நீ ஓரமா நின்று போதும் நாங்க பேசி முடிச்சுக்குவோம் அப்படிமா அது மாதிரி இவனும் உள்ள நுழைறான் இவனுக்கு சும்மா நம்ம சைடுக்கு எடுப்புக்கு நம்மையா போகணும் நம்மளே உள்ள இறங்கி கஞ்ச கட்ட பஞ்சாயத்து பண்ணால் அப்படின்னு ஒரு யோசனை இவனுக்கு வர ஆரம்பிக்குது சினிமாலையும் கொஞ்சம் கால் பதிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த சினிமால கால் பதிச்சதுதான் உயிருக்கு வேட்டு வச்சதும் கூட இப்போ ஏன்னா பழக்க வழக்கங்கள் கான்டாக்ட் நல்லா பில்ட் ஆகும் போது என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா சில அந்த சினிமா ஹீரோயினே வலுக்க டைமா கூட்டு போய் அவங்கள ரிசார்ட்ல தங்க வைக்கிறது இந்த மாதிரி வேலைகளும் பண்ண ஆரம்பிக்கும் ஆமா சினிமா துறையில என்னென்ன கட்ட பஞ்சாயத்து இருக்கோ எல்லாமே தான் வரும் அது அவன் உயிரோட இருந்த காலம் வரைக்கும் அந்த இடத்த நிரப்பவே முடியல வேற யாரும் உள்ள நுழையவும் முடியல இவனுக்கு அந்த சினிமா வட்டாரத்துல ஒரு பெரிய நெட்ஒர்க் நல்லா டெவலப் பண்றான் இவனை மீறி அங்க யாருமே எதுவும் பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு போயிட்டான் இன்னைக்கு அனுப்ச்சை பண்ற மாதிரி அது அதை விட மேல தொண்ணூத்தி ஆறுல என்கவுண்டர்ல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு தான் அதுக்கு மேல இல்ல ஆனாலும் அந்த வயசுக்குள்ள இவன் போடாத ஆட்டம் கிடையாது அந்த அளவுக்கு எல்லா எக்ஸ்ட்ரீமும் பண்ணி நிறைய விஷயங்கள்ல இவனை கைட் பண்ணி எல்லாமே கொண்டு போனது ஆசு தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆசு தம்பிய போலீஸ் என்கவுண்டர் பண்றாங்க ஆசு தம்பி இறந்தது யாருக்கு வருத்தமோ இல்லையோ கபிலனுக்கு பெரிய வருத்தம் அன்னைக்கு அலைவா இருந்திருக்காருனா எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டாமினா இருந்திருப்பாரு கட்சியில எம்எல்ஏ எம்பியா இருந்தது இந்த கபிலனோட இறப்பு வந்து யாருக்கு கொண்டாடமோ இல்லையோ சினிமா தயாரிப்பாளர்கள் சினிமா நடிகைகள் எல்லாருக்குமே பெரிய சந்தோஷமா இருந்தது ஏன்னா இவனால பாதிக்கப்பட்டவங்க அந்த அளவுக்கு இருந்தாங்க ஆதன் தமிழ்நியர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரைம் சில்வராஜ் அவர்கள் தொடர்ச்சியாக சென்னையை கலக்கிக் கொண்டிருக்கும் ரவுடிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ரவுடி தொண்ணூறு காலகட்டங்களில் சென்னையை கலக்கி கொண்டிருந்த ரவுடி ஒரு பேர் யார்னா கபிலன் கபிலன் என்பவர் சென்னையை பூர்வீகமாக கொண்ட ஒரு ரவுடி கிடையாது சவுத்தில் இருந்து சென்னைக்கு வராரு யார் இந்த கபிலன் எப்படி சவுத்தில் அதுவும் மிகப்பெரிய ஒரு கும்பல் நாம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பண்ணையார் ஃபேமிலிக்கு ரொம்ப அசோசியேட்டாக இருந்த கபிலன் எப்படி சென்னைக்கு வராரு ஏன் சென்னைக்கு வராரு சென்னையில் அவர் என்ன மாதிரியான சம்பவங்களை செய்தார் யார் இந்த கபிலன் அவரை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இருபத்தேழு வயசில் கொல்லப்படுறார் டுவெண்ட்டி கபிலன் கபிலன் வந்து நாடார் கம்யூனிட்டி அவர் வெங்கடேச பண்ணையாரும் இவரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறாங்க அதுக்கு காரணமும் இந்த ஒரு ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு காரணமும் உண்டு கபிலன் வந்து இப்போது ஒரு வேளை அந்த டைமில் இவர் கொலை செய் அந்த என்கவுண்டரில் இவர் கொல்லப்படலைன்னா சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாடு மட்டும் கிடையாது சவுத் இந்தியா முழுக்க அவர் பரவி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமை அவர்கிட்ட இருந்தது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கபிலன் பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவம் நடக்கும்போது அப்போது சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அதனால் அவர் காரை சர்ச் பண்ணாங்க அவர் காரை சர்ச் பண்ணி பார்த்தா பின்னாடி கார் பின்னாடி கரலக்கட்டை எப்பயுமே கரலக்கட்டை அந்த கரலக்கட்டை வந்து நீங்கள் இப்போ நான் ஒரு நபரால் சுற்ற முடியாது அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டு அவர் பேரே ஜிம்பாடி கவிழ்தான சொல்லுவாங்க ஜிம்பாடி கவிழில் நல்ல பாடி ஒரு நல்ல வெயிட்டாக ஹெஃப்டி வெயிட்டு ஒரு ஆறு அடி ஆறு அடி ப்ளஸ் இருப்பார் வெயிட்டு ஸோ அதனால் அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உருவம் அது ஸோ அடையாரில் அந்த ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அங்கே வச்சு தான் வந்து என்கவுண்ட்ரு நடக்குது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அதில் இவன் வந்து ஆசைத்தம்பி என்கவுண்டரில் கொல்லப்பட்டதுக்கு அதுக்கப்புறம் ஏன்னா தம்பி இவனோட ரொம்ப ஒரு க்ளோஸ் அசோசியேட் அப்படி இருந்ததுனால அவனுக்கு தம்பியோட என்கவுண்டரை ஜீரணிக்க முடியல தொடர்ந்து அவன் வந்து நிறைய அடுத்தடுத்து இதுக்கு டார்கெட் யாரெல்லாம் அந்த இன்வால்வ் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த காலகட்டம் திமுக ஆட்சிக்கு வந்த புதுசு அந்த ஏற்கனவே நமக்கே தெரியும் ஆசை தம்பி ஏன் கொல்லப்பட்டான் அப்படின்னா சிறைக்குள்ளேயே அந்த நம்ம கோர்ட் வளாகத்துக்குள்ளேயே எக்மோரில் மேஜிஸ்ட்ரேட்டு கண்ணு முன்னாடியே விஜின்னு ஒரு ஒரு அக்யூஸ்ட்டை வந்து வெட்டி கொள்கிறான் தான் வந்து பெரிய காவல்துறையோட ஈரல் கெட்டு போய்விட்டது அப்படின்னு கலைஞர் வந்து அசம்பிளிலே பேசுகிறாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது என்கவுண்டரில் அவர் ஆசை தம்பியே கொள்ளுறாங்க சேலா காலேஜ் காலேஜ் வாசலில் அது கொல்லப்படுறாரு இந்த கொல்லப்பட்ட பிறகு தான் ஏன்னா தம்பி வந்து ரைட் ஹேண்ட் மட்டும் கிடையாது இவனுக்கு நிறைய பிரெயினும் கூட இவன் வந்து ஆரம்பத்தில் இவனுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் வாழையாடின்னு சொல்லி அந்த ஊரை சேர்ந்தவன் கபிலர் இப்போ அங்கேருந்து பொழப்பு தேடி தான் சென்னைக்கு வரான் இப்போ ஜென்ரலாக நமக்கு ஊர் சைட்லலாம் படிச்சுட்டு வேலை தேடி சென்னை வர்றவங்க ஒரு பக்கம் படிக்காமல் ஒரு விட்டேத்தியாக இருக்க ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணுன்னா சென்னைக்கு வந்தால் ஏதாவது ஒரு வேலை கிடச்சிடும் சென்னை வந்து வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் அதுக்காக வரக்கூடிய ஒரு குரூப்பு இப்போ ஜென்ரலாகவே ஊருக்குள்ளே ஊர்லேருந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகி வர்றீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குரூப்பு யாராவது வராங்க அப்படின்னா பெரும்பாலும் போகக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா வண்ணாரப்படியாக இருக்கும் ஏன்னா வண்ணாரப்பேடியில் ஒரு அந்த டாமினே அந்த கம்யூனிட்டி கேஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இல்லையா கொடுங்கூர் சைடு வருவாங்க ஸோ இங்கேயும் இல்லைன்னா சபர்பன் சைடு அதாவது ரெட்டில் சைடு இப்போ அதெல்லாம் அந்த சிட்டி ஆகிருக்கு பட் ரெடில்ஸ் பக்கம் வந்து அவங்க அவங்களோட வந்தாலும் தங்கி இருந்து ஆமாம் தங்கி இருந்து கொஞ்சம் வேலைகள் பண்ண ஆரம்பிப்பாங்க குறிப்பாக ரெட்டில் சைடுலன்னு பார்த்தீங்கன்னா அரிசி ஆலைகள் நிறைய உண்டு ஆமாம் சின்ன சின்ன வேலைகள் ஆள் தேவைப்படும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும்போது அது அங்கே அந்த மூட்டை தூக்குறதுக்கோ மற்ற வேலைகளுக்கோ இது மாதிரி வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்னொன்று ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் சென்னை சென்னை அருகே ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் அங்கே வீடு வந்திருக்காது ஒன்று வந்திருக்காது ஃப்ளாட்டு போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சேல் பண்ணுற ஒரு கடையும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஹார்ட்வேர்டுக்கு ஹார்ட்வேர் ஷாப்பு ஒரு இந்த மாதிரி கடைகள் எல்லாம் ஆரம்பத்தில் அப்படி ஆரம்பிக்கும் அது மாதிரி ஒரு ஏரியா டெவலப் ஆகும்போதே ஒரு பங்க் ஷாப் இருக்கும் ஒரு பெட்டி கடை ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் ஒன்று ஆரம்பிப்பாங்க இது மாதிரி எல்லாம் ஒரு பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிப்பேன் அப்புறம் அப்படியே டெவலப் ஆகி ரொம்ப வருஷமாக நான் அந்த காலத்துலயே நாங்கள் இருந்தோம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாங்க இது வந்து நம்ம நீங்கள் எந்த ஒரு டெவலப்பிங் ஒரு டவுனு சின்ன சின்ன ஊர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நடந்துருக்கும் இவனும் என்ன பண்ணுறான்னா சென்னைக்கு வந்துட்டான் சுற்றுறான் இது பண்ணுறான் அப்படி பண்ணும்போது இவனுக்கு வந்து ஒரு அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் ஒரு ஸ்பே ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்காங்க அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்கும் போது அந்த கடையில் போய் ஃபஸ்ட்டு வேலை வைக்கி சேர்றான் கொஞ்ச நாள் அங்கே வேலை பார்த்துட்டு இது கிட்டே இருக்குது ரெடீல்ஸில் வேலை பார்த்துட்டே இருக்கும்போதே இவனுக்கு வந்து அதில் அந்தளவுக்கு இவனுக்கு நாட்டம் இல்லை ஆமாம் ஸ்பேர் பார்ட் டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸு ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் விற்கிற கடைகள் இது அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஈவினிங்னால் ஒரு இடத்துல ஒரு கும்பலாக சேர்ந்து ஆகி டிஸ்கஷன் பேசிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி இவன் அப்போவே வந்து நல்ல நல்ல ஹெஃப்டி பாடி அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அவனா ஒரு ஒரு பயம் இருக்கும் லைட்டாக அதாவது குறிப்பாக வந்து நல்ல பாடி பில்டரு எப்போயுமே கடலக்கட்டை சுற்றுறது போனால் வெயிட்டு தூக்குறதுன்னு இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஈவன் ஒரு சிலர் அதாவது ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாத ஒரு சிலர்லாம் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பி இருக்கும் சைடில் அந்த கல்லை வந்து உருண்டையாக செதுக்கி அந்த கல்லை போட்டுட்டு வெயிட்டு தூக்குவாங்க அது மாதிரி நானே கூட பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அவன் நல்ல பாடியை ஃபிட்னஸ்ஸாக வச்சுக்கிறதுக்கு அதே மாதிரி நல்லா சாப்பிடுவான் குறிப்பாக நீங்கள் சவுத்துலேருந்து வரக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பரோட்டா குருமா வந்து ரொம்ப பிடிக்கும் இவனுக்கும் அது பிடிச்ச ஒரு விஷயம் இவன் இவனுக்கு வந்து குறிப்பாக அங்கே ரெடில்ஸில் இவனோட டாமினேஷன் வர ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு ஒரு சிலர் இந்த லாட்ரி சீட்லாம் அப்போது விற்றுட்ருக்காங்க ஓகே அதெல்லாம் வந்து லாட்ரி சீட்டு விற்கிறதுல இவனுக்கு கொஞ்சம் லாட்ரி சீட்டு வாங்குகிறான் வாங்கி இது பண்ணி பார்க்கும்போது அது அவனுக்கு அது ஒரு ஈடுபாடு கிடைக்கிது அதில் ஒரு நூறுரூவா லாபம் ஒரு நாள் ப பிரைஸ் விழுது ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கு போக ட்ரை பண்ணுறான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இவன் மற்ற மாதிரி சாதாரணமாக லாட்ரியை வாங்கி அப்படி நிற்காமல் இவன் அடுத்து என்ன பிளான் பண்ணுறான்னா சரி நம்ம வித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ண வராரு ஆமா லாட்ரி விக்க ட்ரை பண்றான் அப்போ நமக்கே தெரியும் அந்த காலகட்டம்லாம் நான் இப்போ அந்த பீரியட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த ஃபாரின் அதாவது நம்ம வெளி ஸ்டேட்ல இருந்து இங்கே வரும் மிசோரம் லாட்ரி மிசோரம் லாட்ரி மணிப்பூர் லாட்ரினு இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர்ல இருக்கும் அது வந்து பஞ்சா மறுநாள் காலில்னா அதுக்கு நம்பர்ஸ் வரும் நம்பர்ஸை நீங்க ஸ்கிராச் பண்ணி பார்த்துட்டு வின்னர்ஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரப்போகுது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ ரெடில்ஸ்லயே நான் சொன்ன மாதிரி அப்போ ரெட்டில்ஸும் வந்து பெரிய ஊர்லாம் கிடையாது டெவலப்பிங் ஏரியா டெவலப்பிங் ஏரியா தான் ப்ளஸ் அது மாதிரி எல்லாம் இந்த ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஏரியா அப்படி இருக்கும்போது அவங்க தான் இந்த மாதிரி திடீர்னு பணக்காரன் ஆயிரம முடியுமா ஒரு ட்ரீம் இருக்கும் ஒரு ஆசைகள் இருந்துட்டே இருக்கும் அப்படி இவனும் என்ன பண்றான்னா ஓகே நம்மளும் அது அப்படி தான் உள்ள போறான் இவன் விக்க ஆரம்பிக்கிறான் விற்க ஆரம்பிக்கும்போது அங்கே இந்த சின்ன சின்ன பிரிண்டிங் எல்லாம் அங்கே நிறைய ஆரம்பிக்கு இருக்கு அப்போது ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறான் வச்சு நம்ம ஒன்று இது மாதிரி பிரிண்ட் பண்ணால் எப்படி ஆகும்னு கேட்குறான் டேய் நல்ல ஐடியாவாக இருக்குடா எப்படி உனக்கு போது வித்தியாசமாக தோணுது அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு பிரிண்டிங் இவனில் அடிக்கிறானுங்க அடிச்சு இவனே விற்கிறான் ஓகே இவனே லாட்ரி தயாரித்து இவங்களே விற்கிறான் விற்கிறாங்க ஆனால் பேர் மணிப்பூர் லாட்ரின் இருக்கும் மிசோரம் லாட்ரினு இருக்கும் வெளியில் தெரியாது யாருக்கும் பெருசாக இவனே கொண்டு போய் இது வந்து பயங்கர லாபம் வருது ஓகே வந்த உடனே இவனுக்கு பயங்கர ஷாக்கு நல்லா இது நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் நம்மளே பண்ணிட்டு அப்போ இது வந்து கொஞ்சம் பிரச்சனையும் ஆகுது இடையில பாடி நல்ல ஹெவி வெயிட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் இவன்கிட்ட பேச பயப்படுறாங்க பேச பயந்து என்ன பண்றது அப்படின்ற யோசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போதே இவனை அப்பப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கும்போதே இவனுக்கு ஒரு சில அந்த தகரா இப்ப எப்படி முட்ட முட்டரவியெல்லாம் பாத்தீங்கன்னா கபடி பிளேயரு ஜல்லிக்கட்டு பிளே இவ பண்ணுவான் மாடுபிடி வீரர் நல்ல பாடியும் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான்னா அப்பப்போ மச்சி நீ கூடவா ஒரு பிரச்சனை நீ ஓரமா நின்று போதும் நாங்க பேசி முடிச்சுக்குவோம் அப்படிமா சப்போர்ட்டிங்கா கூட அது மாதிரி இவனும் உள்ள நுழைறான் நல்ல பாடி ஆரடி ஹைட் அப்படின்னு பார்த்தோடனே அப்படி இந்த நம்ம இதுல மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி அப்படி கொத்த தூக்குற மாதிரி அவ்வளவு ஹைட் ஒரு பீதி ஆற மாதிரி ஒரு உருவம் அப்படினால எல்லாம் சும்மா கூட்டு போய் நீ கூடரு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அதுல அப்படி போறான் இவன் ஏற்கனவே தான் லாட்ரி வித்தவன் லாட்ரியே தயாரி பண்ண ஆரம்பிச்சவன் இவனுக்கு சும்மா நம்ம சைடுக்கு எடுப்புக்கு நம்மையா போகணும் நம்மளே உள்ள இறங்கி கஞ்ச கட்ட பஞ்சாயத்து பண்ணா அப்படின்னு ஒரு யோசனை இவனுக்கு வர ஆரம்பிக்குது அப்படிதான் இவன் இந்த பஞ்சாயத்துக்குள்ள நுழையறான் ரவுடீசத்துக்குள்ள நுழையறான் அந்த டைம்ல ஆசை தம்பி கொஞ்சம் பாப்புலர் அது வியாசர்பாடி ஏரியால குறிப்பாக அங்கே வந்து பக்தவச்சலம் காலனின்னு பக்தவச்சலம் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே நிறைய ரீபேட்ரியேட்ஸ்ன்னு சொல்லி பர்மாவிலிருந்து அகதிகளாக வந்தவங்களுக்கு ஒரு இடங்கள் கொடுக்கப்பட்டு அங்கே எல்லாம் தங்க வைக்கப்படுறாங்க அங்கே வளர்க்கும் போல் கேங் வார் ஆரம்பிக்குது லேவர் கம்யூனிட்டி ஒரு டாமினேஷனும் வெர்சஸ் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு குரூப்பும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து ரெண்டு தரப்பும் அப்பப்போ அடிச்சுக்கிறாங்க இதில் மெயின் தலையாக இருந்த ரெண்டு பேரும் சுப்பையான்னு ஒருத்தர் இருக்கிறான் சுப்பையாவோட அந்த சேராவோட சித்தப்பா தான் சுப்பையா ஸோ சேரா போலீஸாக இருந்தவன் அப்போ சுப்பையா கொலை செய்யப்பட்ட பிறகு அவனுக்கு அந்த இடத்த அவன் ஃபில் ஃபில் பண்ணுறான் திரும்பி அவனோட ரைவல் கேங்கில் இருந்த இன்னொருத்தரை வந்து அந்த அந்த பட்டியலில் சமுதாயத்தை சேர்ந்த அவனை வந்து குல பண்ணுறாங்க பதில் இவன் போய் போ போடுறான் அதுக்கு அந்த டைமில் வெள்ளரவி கூட இருக்கான் அவங்க கொல்லப்பட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக வெள்ளகருவி டாமினேட் ஆகிறான் ஸோ இந்த மாதிரி ரெண்டு தரப்பும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க இது ஒரு பக்கம் ரவுடிசம் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த வியாசர்பாடியிலேருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த புழல் ரெட்டில்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முள் கருவேல மரங்களாக தான் இருக்கும் ரொம்ப செழிப்பாக ஊர் நல்ல ஊராக இருந்தாலும் நிறைய பேர் அங்கே வீடு எடுத்து வீடு தங்குற மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு இந்த ரவுடி பயம் இருந்துகிட்டே இருந்த ஒரு காலகட்டங்கள் அப்படி இருக்கும்போது இந்த டெவலப்பிங் அந்த பீரியட்லேயே வந்து நிறைய பேரை குறிப்பாக அந்த வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவான் மிரட்டி பிடுங்கிறது இந்த சின்ன சின்ன ராபரிஸ் நிறைய பண்ணுறா அதனாலயே என்ன பண்ணுவாங்கன்னா குரூப்பை போவாங்க ஓகே தனியாக தானே மாட்டுவாங்க இவனை ரவுடி கிட்ட அப்படின்னு குரூப்பாக போவாங்க இதை ஆசைத்தம் பண்ணிட்டு இருக்கான் இவன் எப்படி நல்லா ஒரு கபிலன் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே வரும்போது இவனும் ஒரு பக்கம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே தமிழ் வளர்ந்துக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கான் இவன் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு பேலன்சிங் போயிட்டு இருக்கும்போது இவன் ரெண்டு பேருக்கும் தெரியாது எப்படி ரெண்டு பேரும் சந்திக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுப்பையான்றவன் வந்து ஆல்ரெடி ரெட் சாண்ட்ரு ஸ்மக்லிங் பண்ணுற ஒரு கேங்கில் அவனும் இருக்கான் ரெட் சாண்ட்ரு இன்னைக்கும் பாப்புலரு அந்த காலகட்டத்தில் ரவுடிசம் ரவுடிசம் பண்ணுறவங்க தான் அதோட மனப்பொழியாக இருப்பாங்க வேறு யாரும் உள்ள நுழையவே முடியாது ரெட்ஸான் இவங்களுக்கு தெரியாம ஹார்பருக்கு போக கூடாது போகாது போனா இவங்க மடக்கி பிடிச்சிட்டு அதுக்கு தனியாக ஒரு கட்டிங் வாங்குவாங்க ஒரு பெரிய லாபி இருக்கு அதுக்கு அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இவங்க பண்ண ஆரம்பித்த பிறகு சேரா அப்புறம் கண்டினியூ ஆகிறான் சேரா கூட ஆசைத்தம்பி இருக்கிறதுனால தம்பியும் இதுல கொஞ்சம் லிங்க் வருது ஆனா ஆசைத்தம்பியே சேரா வந்து டைரக்டா கூட வச்சுக்கல என்ன பண்றான் அப்படின்னா சேராவுக்கு வந்து சும்மா நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்ல நல்ல ஸ்ட்ராங்கான நபர்கள் இருந்தா வெள்ளரவியை நம்மளை டார்கெட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அவனை வச்சிருந்தான் அப்படி பண்ணும்போது வெள்ள ரவியை நிறைய வாட்டி சேராவை கொள்ளுறதுக்கு ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறான் ஆனால் அந்த டைம்லலாம் எல்லாமே இவன் குறுக்க பூந்து தடுத்துடுறதுனால இவனை போடுறதுக்கு அவன் ஒரு பிளானை போடுறான் ஃபஸ்ட்டு ஆசை தம்பியை கொண்டுட்டு அப்புறம் இவனை போய் போடலாம் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு அட்டாக்லாம் நடக்குது அந்த இதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் அந்த கோர்ட்டுக்குள்ளேயே அதாவது கோர்ட்டு வளாகத்தில் கோர்ட்டு ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடியே விஜி விஜன கொலை பண்ணுறான் இந்த கொலை பண்ண தான் பெரிய ஒரு பாப்புலராக பேசப்பட்ட ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ரெட் சாண்ட் ஸ்மக்லிங் வந்து அங்கே ஆந்திராவில் வந்து கடத்தி கொண்டு வந்து பெரும்பாலும் எங்கே வச்சுருப்பாங்கன்னா நீங்கள் குடவுன்ஸு அப்படி வைப்பாங்க குடவுனில் ஈஸியாக மாட்டிப்பாங்க போலீஸ் ஈஸியாக தூக்கிடுது அப்படின்னு சொல்லி சில ட்ரக்கு லாரி கண்டெய்னர்லாம் வரும் போர்ட்டுக்கு போகிறதுக்கு அந்த கண்டெய்னர் பதுக்கி எடுத்துட்டு வர ட்ரை பண்ணாங்க அப்புறம் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் அந்த லிங்க் ரவுடிஸ் லிங்க் வர ஆரம்பிச்சவொடனே கபிலனுக்கு வந்து அதுல அவங்களெல்லாம் ஸ்மெல் பண்ணிடுறான் ஓகே இவன் எல்லாம் செகண்ட் பிஸ்னஸ் பண்றவனுங்க இவனுக்கெல்லாம் டார்கெட் பண்ணுவோன்னு சொல்லி இவன் அந்த அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து எல்லாம் இவனே டீல் பண்ண ஆரம்பிச்சான் பண்ண ஆரம்பிக்கிறான் டேரெக்டா போலீஸ் வந்தால் கூட போலீஸுக்கும் இவங்களுக்கும் மீடியேட் பண்ணியே விடுவான் இந்த மாதிரி கூட பண்ண ஆரம்பிச்சான் ஒரு கட்டப்பா நல்ல பணம் ஆமாம் நல்ல பணம் வர ஆரம்பிக்குது பணம் வந்தா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன பண்ணுவாங்க சொஃஸ்டிகேட்டட் லைஃபு நல்ல இது ஒரு ஈஸியாக ஒரு வீடு இது வந்து இப்போ இருக்கிற கனவு இல்லை அந்த காலகட்டத்துலயே ஈஸியாக வீடுங்கிறது ஒரு பெரிய கனவாக தான் நிறைய பேருக்கு இருந்தது நிறைய ரிசார்ட்டுக்கு ரிசார்ட்னு இருக்கும்போது அதில்லாம் போயிட்டு இவன் போய் ஜாலியாக தங்குறது பசங்களை கூட்டு போய் தண்ணியை வாங்கி கொடுத்து எல்லாரையும் குளிப்பாட்டி ஒரு வழி பண்ணி ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பான் இதில் வந்து இவனுக்கு இந்த ஈஸியார் அடிக்கடி போகும்போதே இந்த ரெட்ஸாண்ட்ரு ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு தம்பியோட தொடர்பு கிடைக்கிது ஓகே சேராவும் ஆசைத்தம்பிகிட்ட கேட்கும்போது நீ என் கூட சேர்ந்துக்கோன்னா அவன் சேரலாம் மாட்டேன் அவனுக்கு கூட இருக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி ச தம்பி மூலமாக கபிலனும் உள்ள கூப்பிட்டு வரான் கபிலனும் அவன் கூட சுத்துறான் ஆனால் கபிலனையும் கூட வா நீ என் கூடவே இருந்துக்கோன்னா அதெல்லாம் விளக்காது நான் தனியாக இருப்பேன் உங்களுக்கு எதாவது தேவைன்னா சொல்லுங்க நான் கூட முன்னாடி வந்து நிற்பேன் உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சு ஆமாம் ஆமாம் நான் வந்து இதெல்லாம் உங்களோட சேர்ந்து பண்றதுக்குலாம் எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்றத தெளிவாக அவனும் பேசிடுறான் சில இது மாதிரி போயிட்டு இருக்கும்போதே தான் ஈவன் இந்த ஈசிஆர் வீட்டுக்கு அடிக்கடி போவான் போகும்போதெல்லாம் அங்கே ஷூட்டிங்லாம் அந்த டைம்ல இந்த ஈசிஆர் சைடில் நிறைய சினிமா கிளாஸ்ல சினிமா ஷூட்டிங்லாம் நடக்கும் ஈவன் விஜிபியில் நிறைய படங்கள் நம்மளே பார்த்துருக்கோம் விஜிபியில ஷூட்டிங் வந்து ரொம்ப பாப்புலரான நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் விஜி அவங்க விஜிபி சந்தோஷம் அவங்க இதுவாக இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் ஒரு சில செட்டு போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க இப்போதான் அதெல்லாம் ஈவிபிக்குள்ள நீங்க செட்டு போட்டு புதுசாக ஏதாவது ஒரு நகரம் மாதிரியே அங்கேயும் உருவாக்குறாங்க அது மாதிரி நிறைய பண்ண பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டமில் ஆர்ட் டைரக்டருக்கு நிறைய வேலை இருக்கும் இந்த மாதிரி ஓபன் இடத்த ஏதாவது கொடுத்துட்டு அங்கே எல்லாம் புதுசெட்டில் செட் போடுவாங்க அப்படி போகும்போது இவனோட பாடியை பார்த்துட்டு அங்கே அந்த ஃபைட்டர்ஸ் யூனியன் அவங்க என்ன பண்றாங்கன்னா நீ ஏன் சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு கூப்பிடுறாங்க கபிலனை இருக்கே அப்படின்னு ஜாலியாக வந்து அப்படியே உண்மையை அடிக்கணுமா சும்மா பொய்யா அடிக்கணுமான்னு கூட கேட்டுக்கிட்டு அந்தளவுக்கு அவன் ஒரு ஈடுபாடோட வேலை பண்ண ஆரம்பிக்கிறான் அருண் பாண்டியன் படத்தில் கூட துறைமுகம்னு நினைக்கிறேன் அந்த படம் அதில் ஒரு ஃபைட் சீனில் கபிலனே வருவான் அந்த நல்லா ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும் அருண் பாண்டியனுக்கு டஃப் ஃபைட்டாக கொடுத்து அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே சினிமாலையும் கொஞ்சம் கால் பதிக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அந்த சினிமாவில் கால் பதிச்சதுதான் தான் இவன் உயிருக்கு ஓ வேட்டு வச்சதும் கூட சொல்லு இப்போ ஏன்னா நீங்கள் இந்த சினிமாவில் போனால் அந்த மோகம்ன்ற ஒரு விஷயம் உள்ளே போய் அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸு அப்படின்ட்டு இவனுக்கு பழக்கம் ஆகுது போனால் ஜாலியாக அங்கே தண்ணி அடிச்சுட்டு சுற்றுறான் ஒரு சில அங்கே இருக்கிற சின்ன சின்ன ரோல் பண்ணக்கூடிய சில பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறான் அங்கே ரிசார்ட்டுக்கு ஒரு படி மேலே மேலே ஏற ஏற இவனோட பழக்க வழக்கங்கள் கான்டாக்ட் நல்லா பில்ட் ஆகும்போது என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா சில அந்த சினிமா ஹீரோயினே வலுக்க டைமாக கூப்பிட்டு போய் அவங்கள ரிசார்ட்டில் தங்க வைக்கிறது இந்த மாதிரி வேலைகளும் பண்ண பெரிய விமானசரா மாறிட்டாரா ஆமாம் முழுக்க முழுக்க அவனுக்கு வந்து அது அவங்க இல்லைன்னா இவனுக்கு தூக்கம் வராத அளவுக்கு ஒரு லெவலுக்கு போயிட்டான் அப்படி போகும்போது இவனுக்கு வந்து பெண்கள் தான் ரொம்ப ஒரு கிரேஸ் அதுவும் அந்த காலக்கட்டத்தில் இருந்த நடிகை நடிகைகள் நிறைய பேரை வந்து மிரட்டியே கூட கூப்பிட்டு போயிருக்கான் இந்த சப்போர்ட்டிங் ஆக்டரு இந்த டான்ஸ் ஆடக்கூடிய அந்த கோரஸ் ஆடக்கூடிய பொண்ணுங்கன்னு யாரையும் விட்டு வைக்கல இப்படி போக ஆரம்பிக்கும்போது இவனுக்கு அடுத்த படி மேலே யாரை திரும்பி ஒவ்வொன்றா தான் ஏறிக்கிட்டு தானே போகிறான் இவன் போகும்போது இவனுக்கு என்ன பிளான் பண்ணுறான்னா ஃபைனான்சியர்ஸு பணம் கொடுக்குறாங்க ஓகே சினிமா தயாரிக்கிறதுக்கு இன்னைக்கு அன்பு மாதிரி அன்புச்செழியன் மாதிரி பணம் கொடுக்குறாங்க இவன் படம் எடுக்கிறான் பணம் கொடுக்கல ஏமாத்துறான் அப்போ அந்த ஃபைனான்சியர் என்ன பண்ணால் இவனை கூப்பிட்டு நல்லா இருக்குல்ல பாடிவா கொஞ்சம் மிரட்டி அவனை காசை வாங்கி கொடு அப்படின்றான் இவன் எல்லா மிரட்டல்களும் பண்ணி அவனை அவன் ஃபேமிலி இவன் மிரி அடைச்சி வச்சு கூட அவங்கள்டருந்து பணத்தை பிடிங்கி திரும்பி ஃபைனான்ஸ் குடிக்கிறது இது மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்கிட்ட நல்லா ஏற்கனவே பணம் புழஞ்சிக்கிட்டு இருந்ததுனால ஆசை தம்பி அப்போ உயிரோடு இருக்கான் அப்படி இருக்கும்போது இவனுக்கும் நல்ல ஒரு நெட்ஒர்க்கும் இருக்குது அப்படின்னு ஒரு சில படங்களுக்கு இவனே இணை தயாரிப்பாளராக உள்ளுக்குள்ளே புகுந்து அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டான் ஓகே அந்தளவுக்கு பணம் வந்துச்சா சார் பணம் நிறைய வருது அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனால் இவன் நேரடியாக இவன் போகாமல் ஒரு நாம்கே வாசுக்கு ஒரு ஆள் நபரை போட்டு அவனை இவர் தான் இணை தயாரிப்பாளருந்து அவங்க பேரை போட்டிருப்பான் அவன் பணம் இவன் கொடுப்பான் ஸோ இப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது இவனுக்கு அந்த சினிமா வட்டாரத்தில் ஒரு பெரிய நெட்வொர்க் நல்லா டெவலப் பண்ணுறான் இவனை மீறி அங்கே யாருமே எதுவும் பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு போய்ட்டான் இன்னைக்கு அன்பு சிலையன் பண்ணுற மாதிரி அது அதை விட மேரே அன்பு சிலேயன் வந்து பணம் ஃபைனான்ஸ் பண்ணுறான் பணம் கொடுக்காதவன மிரட்டுறான் தூக்கிட்டு போகிறான் இதெல்லாம் நடக்கிறது வேற இவன் எப்படின்னா பூஜை போடும்போதே போய் இவனுக்கு ஒரு டோக்கன் கொடுத்தா தான் அந்த சினிமாவை ஸ்மூத்தாக நடத்த வைப்பான் ஓகே இல்லைனா நடக்க முடியாது நடக்க விடமாட்டான் தடுத்து நிப்பாட்டி அது பெரிய பிரச்சனை பண்ணிடுவான் இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அதில் நிறைய தயாரிப்பாளர்கள் ஒன்று கூடி இதுக்கு ஏதாவது முடி கட்டணும் மணி கட்டணும்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேச ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை வேற மாதிரி போகும்போது இவன் ஃபைட்டர்ஸ் யூனியன்ல இருக்கான் ஆமா அப்படின்னு ஒன்னு அவங்ககிட்ட சொல்லி இவனை முதல்ல தூக்கி விடுங்க யூனியன்ல இருந்து யூனியன்ல இருந்து நீக்கிடுறாங்க இவனை ஸோ யூனியன்ல இருந்து இவனை வெளியே அனுப்பிச்ச பிறகு இவனுக்கு அந்த ஹோல்டு கொஞ்சம் கம்மியாகுது ஆனாலும் சினிமா துறையில என்னென்ன கட்ட பஞ்சாயத்து இருக்கோ எல்லாமே இவங்கிட்ட தான் வரும் அது அவன் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அந்த இடத்த நிரப்பவே முடியல வேற யாரும் உள்ள நுழையவும் முடியல அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த காலகட்டம் தான் அவங்களுக்கு அயோத்தி கும்பீரமணியும் நல்ல டாமினா போயிட்டு வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு ஒரு காலகட்டம் ஸோ இதுல வந்து இவனுக்கு அந்த நெட்ஒர்க் எல்லா தரப்புலையும் எங்க என்ன பிரச்சனாலும் இவனை கூப்பிடுவாங்க ஓகே அந்த அளவுக்கு அதே மாதிரி நல்ல எல்லார்ட்டையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஒரு ரவுடி வந்து எல்லார்ட்டையும் எப்படி சார் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடிஞ்சது ஏன் காக்கதோ பாலாஜி பத்தி பேசினோம் அவன் மணல் மேடு சங்கருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவனுக்காக ரெண்டு பேரை இப்போ நாகப்பட்டினத்தில் போய் போட்டு தள்ளிட்டு போகிறான் பாம் வீசி வெட்டி கொண்டுட்டு வரான் அது மாதிரி ரவுடிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பட் இவன் வந்து யாருக்காகவும் போய் இந்த கட்ட பஞ்சாயத்துக்கெலாம் கூட நிற்பானு தவிர கவிழன் வந்து இத்தனை பேரை வெட்டி கொண்டுட்டான் இத்தனை பேரை சாவடிச்சான்றது எதுவும் இல்லை ஆனால் எல்லா கட்ட பஞ்சாயத்து மிரட்டல் மிரட்டுறது எக்ஸ்ட்ராஷன் பண்ணுறது சில ரெட்ட டபுள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களை பிஸ்னஸ் மேனோட பசங்களை கடத்தி கொண்டு போய் வச்சு இது வந்து ஆசைத்தம்பியோட பேட்டர்ன் அது ஆசத்தம்பி ஜென்ரலாகவே என்ன பண்ணுவான்னா யாராவது இந்த செகண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த நபர்களோட பசங்களை கடத்திட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிரட்டி பணம் கேட்டு மிரட்டுவான் இது மாதிரி இவனும் பண்ண ஆரம்பிக்கிறான் இவனும் ரெண்டு பேரும் நட்பு அப்படிங்கிறதுனால இவனுக்கு வந்து இந்த சினிமாவில் ரொம்ப அப்படி போக ஆரம்பிக்கும் போதே அந்த டைமில் ராக்கெட்டு ராஜா வந்து இருக்கான் ஓ அப்போது ராக்கெட் ராஜா வந்து கொஞ்சம் டாமின்டாக போய்ட்டு செல்வி நாடார் கூட இருக்கும்போது செல்வி நாடார் கொலை செய்யப்பட்ட பிறகு அப்புறம் கூட வரான் கட்டத்துறையை கொள்றதுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் சென்னையிலையும் கொஞ்சம் டாமின்டாக இருக்கான் ராக்கெட் ராஜாவுக்கும் கபிலனுக்கும் நல்ல காண்டாக்டு டெவலப் ஆகுது இது ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால அப்படி போயிட்டு இருக்கும் போதே ராக்கெட் மூலமா கபிலனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் வெங்கடேச பண்டையார் ஓ இப்படி பண்டையார் பழக்கமாக பழக்கம் ஆகிறார் அப்போ வெங்கடேச பண்ணியாருக்கும் இந்த சினிமாவோ எதுவோ ஒண்ணுமே தெரியாது ஆனாலும் இந்த பெண்களை வந்து இவன் நிறைய பண்றது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களையும் பழக்கப்படுத்தி விட்டுறான் ஒரு கட்டத்துக்கு மேல இவன் இறந்த பிறகு கூட வெங்கடேச பண்ணையார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி மூணில் தான் போலீஸால் தொடர்புறாரு அது வரைக்கும் சினிமா துறையில இந்த பஞ்சாயத்து பண்ற வேலை எல்லாத்தையுமே கபிலனுக்கு பிறகு பண்ணது பண்ணையார் தான் ஆனா அது பணத்துக்காக பண்ணல அவங்க நட்புக்காக ராஜா ஏதாவது ரெஃபர் பண்ணுவார் இல்லை வேறு யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா அதுக்கு பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகளை பண்ண ஆரம்பித்தது பண்ணையார் பண்ணார் இதில் இவனுக்கு பர்சனலாக என்ன அப்படின்னா இவனோட அதான் சொன்ன அறுபத்தொம்பதெல்லாம் பிறக்குறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் தொண்ணூற்றி ஆறில் இவன் வந்து என்கவுண்டரில் இறந்துடுறான் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு தான் அதுக்கு மேலே இல்லை ஆனாலும் அந்த வயசுக்குள்ளே இவன் இவன் போடாத ஆட்டம் கிடையாது இவன் போடாத இது கிடையாது அந்தளவுக்கு எல்லா எக்ஸ்ட்ரீமும் பண்ணி பார்த்துட்டான் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி கடலக்கட்டை மட்டும் கிடையாது டம்பிள்ஸு எங்கெல்லாம் போய் தண்ணி அடிக்கிறாங்க இப்போ ஈசிஆர் போறாங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்கன்னா உட்காந்து அங்கேயும் கடலக்கட்டை சுத்திட்டு இருப்பான் ஸோ பார்க்கும்போதே ஒரு பீதியா எப்பயும் பாக்கும்போதே ஒரு பீதிய கலப்புற மாதிரியே ஒரு ஒரு விஷயங்கள் அவனை பார்த்தா அப்படி நீங்க அந்த ஹைட்டுக்கும் அந்த வெயிட்ட முடி முடியெல்லாம் கம்மியா இருக்கும் மொட்டத்துல மாதிரி இருப்பான் ஆனா அது பார்க்குறதுக்கே ஒரு பீதியை கலப்புற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து அவனோட அந்த உருவம் அது பெரிய அட்வான்டேஜ் அவனுக்கு அமைஞ்சுது நிறைய நடிகைகள் இவனால் பாதிக்கப்பட்டு வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு நிறைய பேர் பிஸ்னஸை விட்டே வெளியில் போனவங்களாம் இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேணான்னு வெளியே வேற இண்டஸ்ட்ரி போனவங்களும் இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் நல்ல அளவுக்கு ஒரு சொல்ல கொடுத்தாரா சார் நடிகை நிறைய பேர் அது வந்து அவனை மீறி எதுவும் நடக்க முடியாதுன்ற அளவுக்கு இருந்தான் ஓகே ஓகே ஸோ இது வந்து அவனும் எப்படின்னா இன்னொன்று அவன் ஃப்ரெண்ட்ஸையும் வர வச்சுருவான் அந்த ரிசார்ட்டுக்கு வர வச்சு இவன் மட்டும் கிடையாது அவன் ஃப்ரெண்ட்ஸையும் உள்ள அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ண வைப்பான் சில இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது பாலியல் வன்முறைகள் நிறைய நடந்தாலும் யாரும் புகார் பண்ணவும் முடியாது புகார் பண்ண வழியும் இல்லை வேறு யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு ஸோ அதனால் வந்து இவன் அப்படியே டாமினன்ட் பெரிய ஏறிக்கிட்டே போகுது அப்படியே அந்த காலகட்டத்தில் தான் கரெக்டாக இவன் வந்து அந்த ஜூலை மாதம் வந்து பத்தாம்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆசு தம்பியை போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறாங்க கைலா வாசலா வாசலில் அவன் மனோ கோபால் கோபால் இவங்களாம் இருக்காங்க அப்போ மனோவும் இவனையும் என்கவுண்டரில் காலி பண்ணுறாங்க ப்ளஸ் கோபாலுக்கு அப்போ பெரிய ரோல் இல்லை அந்த அவன் அந்த ஆக்டிவிட்டியில் பட் இருந்தாலும் அவனும் இதில் உள்ள மாட்டிக்கிறான் அதில் ரெண்டு பேரும் இறந்து போகிறானுங்க ஸோ இதுல ஆசைத்தம்பி தம்பி இறந்தது யாருக்கு வருத்தமோ இல்லையோ கபிலனுக்கு பெரிய வருத்தம் இன்னொரு கேள்வி சார் இந்த ஆசை தம்பிக்கு என்கவுண்டர் பண்ணும் போதே கபிலனுக்கும் குறி வச்சாங்கன்னு சொல்லப்படுகிறது உண்மையா இல்ல அவன் இல்ல சீன்லேயே இல்லையே நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரே காலகட்டத்தில் நடந்ததுன்னா கூட இப்போ செப்டம்பர் இருபத்தி நாலு தான் கபிலன் என்கவுண்டர் ஜூலை பத்து வந்து ஆசை தம்பி சோ ஒரே நேரத்தில் நடந்ததுன்னா நீங்க ஒரு நாள் முன்னாடி நடந்துக்கலாம் அப்படின்னா நம்ம சேர்ந்து சொல்லலாம் பட் அப்படி கிடையாது ஆனாலும் ஆசை தம்பி என்கவுண்டர் ஆனதுக்கு இவனுக்கு பெரிய வருத்தம் மட்டும் கிடையாது அவன் பயங்கர கோபம் அது கோபக்காரன் என்ன ஆக்சுவலாக அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாமல் யாரெல்லாம் இன்வால்வ்டோ அந்த போலீஸெல்லாம் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கும் டைரக்டாகவே மிரட்டுறது பேசுகிறது அவங்கள வெட்டிடுவேன் குத்திடுவேன் சொல்கிறது எல்லாத்தையுமே பண்ணுறான் இது ஒரு கட்டம் அப்படியே அது வேறு லெவலுக்கு போக ஆரம்பிக்கும் போது போலீஸுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கு அப்படின்னு எப்படினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு பயத்திலையே இருக்காங்க போலீஸும் அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் அப்போ அந்த டைமில் டெப்டி கமிஷனர் நினைக்கிறேன் இப்போ பின்னாளில் கே ராதாகிருஷ்ணன் சார் வந்து கமிஷனராக இருந்தாங்க அவங்க தான் அப்போது அடையாறோட டெப்டி கமிஷனராக இருந்தாங்க அவங்க ப்ளஸ் அந்த டைமில் இருந்த சின்ன இன் இன்ஸ்பெக்டர் லெவல் ஆஃபீஸர்ஸு அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஏற்கனவே அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க இவன் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இந்த பெண்கள் விஷயத்தில் இவன் வீக் அப்படின்னது மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயமும் காரணமும் கூட இவனுக்கு வந்து முக்கியமான ஒரு ஒரு விஐபியோட பொண்ணு மேலே இவன் பொண்ணை தூக்கிட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் கிளம்பப்படுது அந்த விஷயத்தினாலையும் கபிலன் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கபிலன் அதே மாதிரி அவன் மூமெண்ட் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க அதுக்கு தனியாக நெட்ஒர்க் ஒரு டீமை போட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போதே மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு வரான் அவன் காரில் வரான் அப்படின்றது தெரியுது அடையார் கிட்ட ஸோ அங்கே வரும்போது போலீஸ் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே அவனை செக்யூர் பண்ணலாம் அப்படின்ட்டு ரவுண்டப் பண்ணுறாங்க அங்கே அப்போ ரவுண்டப் பண்ணும்போது அவன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறான் போலீஸு ஏற்கனவே அவன் பேரில் எழுதி வச்ச புல்லெட்டை அவனை நெத்தியில் பார்க்கிறாங்க அவன் ஆக்சுவலாக செஸ்ட்லேயும் குண்டு பாயுது அதில் அவன் இறந்து போகிறான் இறந்து போன பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய உருவம் அது நல்ல ஹைட்டு அது மட்டும் கிடையாது அங்க அவன் வந்து யாருமே அதை எதிர்பார்க்கல அவ்வளோ பெரிய உருவமா இருந்துட்டு எப்படி இதுல மாட்டி இப்படி போய் வீணா செத்து போயிட்டானுன்ற ஒரு விஷயம்தான் பேசப்பட்டது ஸோ அது இருபத்தேழு வயசு இருக்கும்போதே இறந்துட்டான் இந்த கபிலனோட இறப்பு வந்து யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ சினிமா தயாரிப்பாளர்கள் சினிமா நடிகைகள் எல்லாருக்குமே பெரிய சந்தோஷமா இருந்தது ஏன்னா இவனால பாதிக்கப்பட்டவங்க அந்த அளவுக்கு இருந்தாங்க தம்பி என்கவுண்டருக்கு பிறகே இவன் என்கவுண்டரில் எப்படியும் இறந்து போவான்னு தெரியும் பட் அது அவ்வளோ சீக்கிரம் நடந்தது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் அவனுக்கு அந்த மாதிரி அதாவது இவனை பொறுத்த வரைக்கும் அந்த கபிலன் வந்து அவனோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மட்டும் கிடையாது அவனோட வளர்ச்சிங்கிறது பயங்கரமாக போச்சு பயங்கர பீக்கு அதை வந்து தடுத்தே நிற்பாட்டன் யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருந்தது ஓகே ஓகே அந்த அளவுக்கு அவன் போனாலும் கடைசியில் அவனுக்கு அவன் பேரில் எழுதப்பட்ட அந்த புல்லெட்டில் அவன் குண்டு தொலைச்சி அவன் இறந்து போகிறது வந்து யாரும் எதிர்பாராத ஒரு விஷயமாகவே அமைஞ்சுது கபிலனுக்கு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் கூட பிறந்தவங்க ஒரு தம்பி தங்கச்சி அண்ணா இதெல்லாம் இருக்காங்க இப்படி எல்லாமே அவங்க அம்மா வந்து அற்புதம்மான்னு சொல்லி திலகன்றது அப்பா ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும் இவனுக்கு நிறைய விஷயங்களில் இவனை கைட் பண்ணி எல்லாமே கொண்டு போனது ஆசை ஆசை ஆசைத்தம்பி இல்லாமல் இவன் இந்த லெவலுக்கு போயிருக்க மாட்டான் இன்னொன்று அவனுக்கு அந்த லாட்ரி சீட்டு பிஸ்னஸ்லாம் பண்ண போதே நிறைய நெட்ஒர்க் கிடைக்க ஆரம்பிச்சிது டெவலப் பண்ணிட்டான் அந்த நெட்ஒர்க் மூலமாக தான் அவனுக்கு இந்த ரவுடிசம் உள்ள நுழையிறான் அப்புறமா சினிமா இண்டஸ்ட்ரியோட பழக்கம் ஏற்படுது சினிமா இண்டஸ்ட்ரியில் அவனோட வளர்ச்சி இன்னும் வேறு லெவலுக்கு போகுது எல்லாரையும் மிரட்டி என்ன வேணால் சாதிக்கலாம் அப்படின்னு நினச்ச அவனுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக அமைஞ்சது இந்த சம்பவங்கள் தான் அதுக்கப்புறம் இவனுக்கு கடைசியாக இவன் நாள் குறிக்கப்பட்டு செப்டம்பர் இருபத்தி நாலாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதே இது தான் வருஷம்தான் ஆசித்தம்பி என்கவுண்டர் செய்யப்பட்ட அதே வருஷம் அவர் ஜூலை பத்தில் என்கவுண்ட்ரானால் இவன் செப்டம்பர் இருபத்தி நாலு இந்த என்கவுண்டர்லேயும் அவனுக்கு வந்து எல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அடங்கியிருந்தாங்க அதாவது அப்படி ஒருவேளை அன்னைக்கு கொலை செய்யப்படலை அப்படின்னா என்கவுண்டரில் கொல்லப்படலைன்னா அவனோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா போயிருப்பான் பெருகி சார் ஒரு என்கவுண்டர் பண்ணல கபில் அலைவா இருந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு டாமினண்டா இருந்திருப்பாரு சார் இன்னும் இல்ல ஒரு கட்சில எம்எல்ஏ எம்பியா இருந்திருப்பான் ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் இருந்தா அடுத்தது ஒரு ரெட் சாண்ட் ஸ்மக்லிங் கேஸ் அப்புறம் லாட்ரி இது மாதிரி இவன் லெவல் மார்க்கிட்டே தானே இருக்கு ஓகே இருபத்தி ஏழு வயசு பையன் அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி இவ்வளவு பண்றான் இருபத்தி நாலு வயசு இருபத்தி மூணு வயசுல நல்லா டாமினா வந்துட்டான் இருபத்தி நாலு வயசு பையனே அப்படி இருந்தானா இப்போ வயசு அவனுக்கு என்ன ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தோரு வயசு இருக்கும் அப்போ நல்லா இன்னும் நல்ல பெரிய லெவலுக்கு எங்கேயோ இருப்பான் கண்டிப்பாக ஏதாவது அரசியல் கட்சியில் சேர்ந்திருப்பான் இவனோட தேவை அவங்களுக்கும் தேவைப்பட்டிருக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இவனும் ஒரு கட்சியில் பெரிய லெவலில் வந்து எம்பியா லெவலில் வந்திருப்பான் இல்லை ஒரு கல்வி தந்தையாக கூட மாறி இருப்பான் சொல்ல முடியாது யாரும் என்ன நடக்குன்னு தெரியாது பட் இவனோட வளர்ச்சி அப்படி போச்சுன்னு சொல்ல வரேன் அந்த போனாலும் பட்டு கபிலன் மாதிரி இப்போ நினைக்க ஒரு நானும் இப்படி வரணும் அப்படின்னு யாராவது நினச்சி ஒரு யங்ஸ்டர் வந்தால் கூட அவங்க லைஃப் இவ்வளோதான் இருபத்தி ஏழு வயசுலேயே ஒரு என்கவுண்டர் ஆமாம் இறந்து போகிறான் அந்தளவுக்கு அவன் அவ்வளோ சேட்டாக பண்ணியிருக்கான் ஸோ அதனால் வந்து அவனை இப்போ அவன் இதை மாதிரி நினச்சி யாரும் யங்ஸ்டர்ஸும் அவன் கபிலன் மாதிரி நானும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஏதோ ஒரு தப்பான ஒரு நோக்கத்திலையும் எண்ணத்துலேயோ வந்தாங்க கூட அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாசிட்டிவாக எதுவும் நடக்க போறது இல்லை லைஃப்பில் கபிலனுடைய வாழ்க்கையதான் ஒரு மெசேஜ் மெசேஜ் இதை நீங்கள் பார்த்தா நம்ம இது மாதிரி போகக்கூடாது இது மாதிரி நம்ம நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு இது எடுத்துக்கணும் ஒரு உறுதிமொழியை எடுத்து கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார் அதாவது இந்த கபிலன் அதாவது தென் மாவட்டங்களில் இருந்து சென்னையில் அதுவும் இருபத்தி ஏழு வயசுக்குள்ளேயே சென்னையே கட்டி போட்டார் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அசுர வளர்ச்சி எப்படி வந்து மிகப்பெரிய பீக்குக்கு போனார் அவர் என்ன மாதிரியான தொழில்கள் செஞ்சார் எப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டார்னு கவிடைய வாழ்க்கையை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க அடுத்த ஒரு நேர இன்னொரு ரோடியை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம் நேரில் பேசுவோம் ஒரு நன்றி சார் நன்றி